ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் பூமி படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் அப்டேட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா சினிமா அப்டேட்ஸ் போடும்போது உங்களோட ரிலீஸ் வரும், மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பூமி இந்த படம் வந்து ஜெயம்ரவியோட 25வது படம். இந்த படத்தோட ஹீரோயின் நிதி அகர்வால், படத்தோட டேரக்டர் லக்ஷ்மன், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டீமான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் போட்டிருந்தாரு, நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருந்துச்சு. படத்துக்கான இன்னைக்கு செகண்ட் சிங்கிள் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ அப்படின்ற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த பார்த்துக்கான ஓடிடி ரிலீஸ் அப்படின்றத இப்போ பார்த்தலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. அமேசான் பிரைமா இல்லை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து ஏதோ நியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்து வாங்கியிருக்காங்களாம். சன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரெக்டாகவே டிவியில் ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களா சாயங்காலம் 6:30. இப்போ வந்து ஆயுத பூஜை, விஜயதசமி அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த படத்தையும் அவங்க வந்து ப்ரீமியர் பண்ணலை. அதெல்லாம் சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு படத்தை வந்து டேரெக்டாக ப்ரீமியர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க சன் டிவி தீபாவளிக்கு. இந்த படத்தை டேரெக்டாக ப்ரீமியர் பண்ணுறதுனாலையோ என்னவோ, அதனால் இப்போது பூஜை ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த படத்துமே ப்ரீமியர் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக பெரிய வரவேற்பு அப்படின்றது இருக்கும். அதில் ப்ரீமியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், என்னாலே நம்ப முடியல. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்குமா, தியேட்டரில் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை டேரெக்டாக சன் டிவியில் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சன் டிவியில் போட்டாங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எந்த படத்தை வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ப்ரீமியர் பண்ணி எனக்கு தெரிஞ்சதில்லை. இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.